அவ்வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் குரல், உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று. அதாவது ஊக்கமே சொத்தாகும், அது இல்லாதவர் பிற இருப்பினும் சொத்துடையவர் ஆகார். நம்முடைய கடந்த பதிவுல வலிமை என்றால் என்ன, அதன் ஆதாரம் என்னன்னு ஒரு சில விஷயங்கள் நாம் பார்த்திருந்தோம். இனி வரும் சில நாட்களுக்கு ஊக்கமுடைமை சார்ந்து சில விஷயங்களை தொடர்ந்து கேட்க போறோம். ஒவ்வொரு வாரத்திற்கு நம் திருக்குறளில் உள்ள 133 அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் சார்ந்து பல விஷயங்களை நாம பார்க்கலாம். இதன் வழியாக ஒரே விஷயத்தை சார்ந்த நிறைய மறைப்பொருட்களை நம்மால் உணர முடியும். இது நம்முடைய 183 பதிவு. ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்து கீழ் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கும் ஒவ்வொரு குறளும் நம் வாழ்க்கை சக்கரத்தின் அச்சாணிகள். ஊக்கமுடைமை அப்படின்னா நம் வாழ்வை எல்லா நிலையிலும் நிறைவா வாழ்றதுக்கு நமக்கு இருக்க வேண்டிய தன்னம்பிக்கை, உற்சாகம், எதிர்பார்ப்பு, ஆற்றல், மகிழ்ச்சி, இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்த ஒன்று. இரண்டு விதங்கள்ல சொல்லலாம். இந்த ஐந்தும் நம்மிடம் இருக்குது அப்படின்னா நம்மிடம் ஊக்கம் இருப்பதாக அர்த்தம். ஊக்கம் நம்மிடம் இல்ல அப்படின்னா இந்த ஐந்தையும் நாம இழந்து விடுவோம் என்பது நிதர்சனமான உண்மை. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். இந்த ஐந்து விஷயங்களும் நம்மிடம் இருக்குது அப்படின்னா நாம் ஊக்கத்தோடு இருப்பதாக, சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதாக அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்துல நாம நம்முடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு வழியில இழந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். தன்னம்பிக்கை, உற்சாகம், எதிர்பார்ப்பு, ஆற்றலை பெருக்குவது, மகிழ்ச்சியுடன் இருப்பது, இது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி அடையணும், எப்படி அடையாளம் காணணும் என்பதை போன்ற நிறைய விஷயங்களை இனி வரும் நாட்கள்ல நாம புரிஞ்சுக்கலாம். பஞ்சபூதங்கள் இணைஞ்சதுதான் பிரபஞ்சம். அது போலதான் இந்த பஞ்ச காரியங்களும் இணைந்ததுதான் ஊக்கமுடைமை. இந்த ஐந்து காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அடையணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில விஷயங்கள் அடித்தளமா இருக்கும். நம்முடைய மன எண்ண பதிவுகள்ல நாம மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது அது நம் வாழ்விலும் நிச்சயம் பிரதிபலிக்கும். தனிமையில நாம சிந்திச்சு பார்க்கணும், எந்த காரணங்களால, யாரால, எதனால நாம மேல குறிப்பிட்ட அந்த ஐந்து காரியங்கள் நம் வாழ்வில் அதிகரிக்குது இல்ல குறையுதுன்னு நாம யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை வேறு பிரிக்கணும். நிலத்தில் விதை விதைக்கும் பொழுது, பயிர் வளரும் பொழுது களையும் சேர்ந்து வளரும். சரியான நேரம் காலம் பார்த்து களைய அறுத்து எறியணும். சிலரையும் சிலதையும் நம் வாழ்க்கையில இருந்து அறுத்து எறியாம நம் மனதிலும் வாழ்விலும் ஊக்கம் என்பது நிலைக்காது, நீடிக்காது. வள்ளுவர் குறிப்பிடுற மாதிரி மற்ற எல்லா சொத்துக்களை விட ஊக்கமுடைமை என்ற சொத்து தான் நிலையானது. நிலையற்ற சொத்து அடையறதுக்காக நாம ஓடுறோம், தேடுறோம். ஆனா நிலையான சொத்தை நம்ம அடையறதுக்கு எந்த விதமான முயற்சிகளை நாம எடுக்க போறோன்றத இனி வரும் பதிவுகள்ல நாம பார்க்கலாம். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று. ஊக்கமே சொத்தாகும், அது இல்லாதவர் பிற இருப்பினும் சொத்துடையவர் ஆகார்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. நன்றிகள்.